ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் ரேடியோ ஆக்டிவ் டிகே சீரீஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு ஐஐடி ஜாம் 2012 கொஷின் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ரேடியோ ஆக்டிவ் சீரீஸ் யூஜி டிஆர்பி சிலபஸில் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கீழே வர சின்ன டாபிக் இது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். குவெஸ்டினை ரீட் பண்ணுறேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அண்ட் நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட்டட் இன் த ஸ்பான்டேனியஸ் டிகே ஆஃப் யுரேனியம் 238-92 டு லெட் 206-82 ரெஸ்பெக்டிவ்லி. ஏபிசின்னு ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் குவெஸ்டனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்குது, அதாவது யுரேனியம் 238லேருந்து லெட் 206-ஆக மாறுற வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸில் டிக்ரடேஷன் நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆயிருக்குன்றது தான் இந்த குவெஸ்சன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் இதில் எத்தனை பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆயிருக்குன்றது செகண்ட் குவெஸ்சன். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸுக்கான ஆப்ஷனும் பீட்டா பார்ட்டிகளுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு டிக்ரடேஷன் நடக்குமா, இந்த டிக்ரடேஷனுக்கு என்ன பேர், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்க்கும்போது இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அதாவது நேச்சுரலி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் எல்லா ஐசோடோப்புமே ஓரளவுக்கான ரேடியேஷன் கொடுக்கக்கூடியது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ன்றதுனால இந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கு யோசனை வரலாம், கார்பனும் ரேடியோ கார்பன் டேட்டிங்னு நம்ம சொல்கிறோம், அப்படி இருக்கும்போது இது ஏன் கார்பன்லாம் ரேடியோ கார்பன் நம்ம எல்லோவில் மார்க் பண்ணலை, ஏன் ரேடியோ ஆக்டிவ்னு மார்க் பண்ணலைன்ற யோசனை வரலாம். எல்லா எலமெண்ட்டுக்கும் ஹையர் ஐசோடோப்ஸ் இருக்கலாம். எல்லா ஹையர் ஐசோடோப்ஸும் அவங்களோட ஹையர் அட்டாமிக் மாஸ்லேருந்து அவங்களோட நேச்சுரலி அக்கரிங் அட்டாமிக் மாஸ்க்கு மூவ் ஆகும்போது ரேடியேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் 14 வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன், அதே மாதிரி ஆக்சிஜன் 18 ரேடியோ ஆக்டிவ், நைட்ரஜன் 15 சொல்கிறோம். ஸோ இந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது, அவங்க ரேடியேஷன் கொடுத்துட்டு நேச்சுரல் அக்ரிங் ஐசோடோப்பாக மாறிடுறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்லன்ற ஒரு யோசனை வரும். ஆனால் இந்த எலமெண்ட்ஸ்லாம் அவங்களோட நார்மல் எலமெண்ட்டு, அதாவது நார்மல் அட்டாமிக் நம்பர் உள்ள ஐசோடோப்பும் ரேடியோ ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஐசோடோப்பும் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கான எல்லா ஐசோடோப்பும் ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய எலமெண்ட் ஸ்பீஷீஸாக தான் இருக்கும். அவங்க எல்லாமே ரேடியோ ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரேடியேஷன் கொடுக்கக்கூடியதுன்னா என்ன மாதிரியான ரேடியேஷன் கொடுக்கும்? ஆல்ஃபா ரேடியேஷன், பீட்டா ரேடியேஷன், காமா ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். இது இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷனும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரேடியோ ஆக்டிவ் டிகே சீரீஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் மறுபடியும் நான் இதில் பாயிண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா எலமெண்ட்ஸும் ஏதோ ஒரு ரேடியேஷனை கொடுத்து, அதுவும் ஒரே ஸ்டெப்பில் அடுத்த எலமெண்ட்டாக மாறாது, ஸ்டெப் பை ஸ்டெப்டாக தான் ஒரு எலமெண்ட்டும் அடுத்த எலமெண்ட்டுக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்காக மாறி கடைசியில் தான் ஒரு ஸ்டேபிள் ஐசோடோப்பாக மாறும், அதாவது ஸ்டேபிள் எலமெண்ட்டாக மாறும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் டிகே சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐசோடோபிக் எலமெண்ட் எப்படி ஒரு ஸ்டெப்பாக ஸ்டேபிளர் எலமெண்ட்டுக்கு மாறுதோ அதுக்கு டிகே சீரீஸ். டிகேனா இது எப்படி டிகிரேட் ஆகுதோ, டிகேன்றது என்ன, அதோட ஒரிஜினல் எலமெண்டல் ஃபார்ம்லேருந்து இன்னொரு எலமெண்டல் ஃபார்முக்கு அது மாறுது, மாறும்போது அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் குறையறதுனால அதுக்கு வந்து டிகே சீரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு செட் ஆஃப் டிகே சீரீஸ் வந்து தோரியம் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஃபோரன் சீரீஸ்னும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த தோரியம்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எலமெண்ட். ஸோ தோரியம் வந்து ஐசோடோப், அந்த தோரியம்லேருந்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிகே ஆகி கடைசியில் அது லெட் 208 206 மாறுறது தான் தோரியம் சீரீஸ். ஸோ 208 மாறுறது தான் தோரியம் சீரீஸ். ஸோ இந்த தோரியம்லேருந்து லெட்டுக்கு மாறக்கூடிய ஸ்டேஜஸ் வெவ்வேறு எலமெண்ட்ஸான டிக்ரேடேஷன் மூலியமாக தான் இந்த டிக்ரேடேஷன் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டிக்ரேடேஷனுக்கு ஃபோரன் சீரீஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ஒரு ஒரு எலமெண்ட்டும் உருவாகுது இல்லையா, டிகே ஆகும்போது உருவாகுது இல்லையா, அந்த எலமெண்ட்டை வந்து இப்போ அட்டாமிக் மாஸ் நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் ஜீரோ வராது, டிவிசிபிளாக இருக்கும், ஃபோரால் டிவிசிபிளாக இருக்கும். அதனால தான் இந்த சீரீஸ்க்கு பேர் தோரியம் சீரீஸ். இன்னும் அடுத்த ஸ்லைடில் பார்த்தோன்னா இன்னும் டீட்டெயிலாக பெட்டராக புரியும் நமக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ தோரியம் சீரீஸ்னா தோரியமில் ஆரம்பித்து லெட்டில் முடியும். அடுத்தது 4N+1 சீரீஸ், நெப்டூனியம் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நெப்டூனியம்லேருந்து ஆரம்பித்து பிஸ்மத்தில் முடியுது. இந்த நெப்டூனியம் சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்தோன்னா அதே மாதிரி தான், மேலே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் அடுத்த எலமெண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை ஃபோரால் டிவைட் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸில் ரிமைண்டர் 1 கிடைக்கும். அதனால தான் இதுக்கு இந்த சீரீஸ்க்கான ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா 4N+1 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சீரீஸாக இருக்கிறதுனால இதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து லெட்டு கிடையாது, பிஸ்மத். எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாம் நேச்சுரலி அக்கரிங் ரேடியோ ஐசோடோப்பும் லெட்டில் போய் தான் முடியும். ஆனால் இந்த நெப்டூனியம் சீரீஸில் மட்டும்தான் பிஸ்மத்தில் போய் முடியும், லெட்டில் முடியாது. அடுத்தது 4N+2 சீரீஸ். இந்த 4N+2 சீரீஸ்க்கு யுரேனியம் சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து யுரேனியம் 238. ஸோ யுரேனியம் 238 டிகிரேட் ஆகி கடைசியில் லெட் 206 போய் முடியுது. ஸோ இந்த யுரேனியம் 238 டு லெட் 206 ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் டிவைட் பண்ணா போரால ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் டிகே சீரீஸ்க்கு 4N+2 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீரீஸ் ஆக்டீனியம் சீரீஸ். ஆக்சுவலாக ஆக்டீனியம் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது யுரேனியம் 235 மாறிடும். அந்த யுரேனியம் சீரீஸ்லேருந்து மறுபடியும் அது வந்து டிகே ஆகி மறுபடியும் லெட்டாக தான் மாறும். ஸோ லெட்டாக மாறும்போது இதுவும் ஒரு ஸ்டேபிளர் ஐசோடோப். ஸோ எல்லா சீரீஸும் நம்ம பார்த்தோம்னா எல்லா ரேடியோ ஆக்டிவ் டிக்ரேடேஷனும் எந்த எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனோன்னு லாஸ்டில் லெட்டில் போய் தான் முடியும். அதனால தான் நமக்கு நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது லெட் இஸ் த பெஸ்ட் எலமெண்ட் தட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் த ரேடியேஷன். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் ரேடியேஷன் பெனிட்ரேட் ஆக முடியாத மெட்டல் வந்து லெட், இன்னர்ட் மெட்டல் வந்து லெட். அதனால தான் ரேடியோ ஆக்டிவ் என்ன சொல்கிறது டிகே சாரி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டெல்லாம் லெட்டில் என்கம்பாஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க. ஸோ அந்த இந்த லெட்டு தான் இருக்கிறதுலே ஸ்டேபிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல் ரேடியோ ஆக்டிவ் டிகே டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் ஆர் டிகேன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் நியூக்ளியைட்ஸ் இந்த பர்டிகுலர் டிக்ரேடேஷனோட ஏஜும் நம்ம பார்க்குறோம். மொத்தமாக பார்க்கும்போது தோரியம் சீரீஸோட ஹாஃப் லைஃப் வந்து 14 பில்லியன் இயர்ஸ், நெப்டூனியம்து வந்து 0.7 பில்லியன் இயர்ஸ், அதே மாதிரி யுரேனியம்து 4.7 பில்லியன் இயர்ஸ், ஆக்டீனியம் வந்து 0.7 பில்லியன் இயர்ஸ். அண்ட் நெப்டூனியம் சீரீஸ் தான் ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ் சீரீஸ், மொத்தம் மோஸ்ட்லி நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் உருவாகிற டிக்ரேடேஷன் சொல்லலாம். அதனால தான் இந்த பர்டிகுலர் சீரீஸை நம்ம நேச்சுரலி அக்கரிங் ரேடியோ ஆக்டிவ் சீரீஸில் யூஸ்வலாக இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தோரியம் 232 அது டிகே ஆகும்போது இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து 4N சீரீஸ்ன்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே பாருங்கள், 232 ஃபோர் டேபிளில் போகும், அதே மாதிரி 228 போர்ட்டேபிள். ஸோ எல்லா டிக்ரேடேஷன் ஸ்பீஷீஸும் நம்ம 4ல டிவைட் பண்ணோம்னா எல்லாமே ரிமைண்டர் 0 தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் சீரீஸுக்கு நம்ம வந்து 4N சீரீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை,
இந்த பர்டிகுலர் தோரியம் வந்து டிகே ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ரேடான், ரேடியம், இது எல்லாமே அசோசியேட்டட் வித் ஹீட் எனர்ஜி. இந்த பர்டிகுலர் ஹீட் எனர்ஜி தான் நம்ம ஏர்த் கோர்ல பாக்குறோம். நம்ம கோர் ஆஃப் தி ஏர்த் வந்து லிக்விடா இருக்கு, ஹாட்டா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த ஹாட்டா லிக்விடா இருக்கிற மெயின் ரீசன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் தோரியம், யுரேனியம், பொட்டாசியம் எலிமெண்ட்ஸ் இன் த கோர் ஆஃப் தி ஏர்த். அடுத்தது யுரேனியம் 238, இதுவும் அதே மாதிரியான டிகிரடேஷன். யுரேனியம் 238க்கு நம்ம என்ன சொன்னோம், அது 4N+2 சீரீஸ். ஸோ இப்போ 238 4 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான டிகிரடேஷனையும் நம்ம டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதனால தான் இதுக்கு 4N+2 சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிகிரடேஷன் பார்க்கும்போது நம்ம நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மேலே நம்பர்ஸ் என்னன்னு யோசிப்பீங்க. இந்த நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை, இது வந்து அட்டாமிக் நம்பர்ஸ். ஸோ நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் டிகே லாஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து ஆல்ஃபா எமிஷன்னா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் 2 ஸ்டெப் பேக் போகும், பீட்டா எமிஷன்னா 1 ஸ்டெப் முன்னாடி வரும். அதை தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வைஸ் லேடர் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்ஃபா எமிஷன் நடக்கும்போது நமக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 2 குறையும், பீட்டா எமிஷன் நடக்கும்போது ஒரு அட்டாமிக் நம்பர் அதிகமாகும், இன்னும் பீட்டா எமிஷன்னா இன்னொரு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எமிஷனை பொறுத்து நமக்கு எலிமெண்டோட ஃபார்ம் மாறுது, அதே சமயத்தில் அதோட அட்டாமிக் நம்பர்ஸும் மாறுது, கடைசியில் நமக்கு வர்றது ஸ்டேபிள் ஃபார்ம் விச் இஸ் லெட். ஸோ இது வந்து யுரேனியம் 238. இப்போ நம்ம பார்த்த க்வெஸ்டனும் யுரேனியம் 238 தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் இங்கே நம்ம எண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ யுரேனியம் 238லேருந்து லெட் 206 வரதுக்கு 14 ஸ்டெப்ஸ் ஆயிருக்கு. இதில் எத்தனை பீட்டா எமிஷன்ஸ்ன்னு ஒரு க்வெஸ்சனு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 தான் ஆன்சர் இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ கிவன் க்வெஸ்சனை வச்சு நம்ம எப்படி இந்த பர்டிகுலர் ஆன்சரை சால்வ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். எல்லா எமிஷன்ஸும் எல்லா ரேடியேஷன்ஸும் ஆல்ஃபா பார்ட்டிக்கலும் பீட்டா பார்ட்டிக்கல் எமிஷனும் இருக்கும். காமா பார்ட்டிக்கல் எமிஷனில் நமக்கு அட்டாமிக் நம்பரோ அட்டாமிக் மாஸோ சேஞ்ச் ஆகாது, அதனால் அதை பற்றி நம்ம பாதர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம வந்து தெரியும் ஆல்ஃபா எமிஷன் வந்து ஹீலியம், பீட்டா எமிஷன் வந்து எலக்ட்ரான். ஸோ நமக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸில் நம்ம எப்படி நம்ம பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஸ்டாய்க்கோமெட்ரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே அட்டாமிக் மாஸ் வந்து 238 கொடுத்துருக்கு, லெட் வந்து 206 தான். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு 238 - 206, ஸோ மொத்தம் வந்து 32. ஸோ 32 வந்திருக்கு. 32 வந்து அட்டாமிக் ஹீலியமை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ஸு. ஸோ டிவைடட் பை 4னா 8. ஸோ அப்போ 8 ஹீலியம் ஆர் 8 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிஷன் ஆயிருக்கணும். ஸோ 8 ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 8 × 2 = 16. ஸோ நமக்கு ஏற்கனவே 8 92 - 82னா 10 தான் ஆன்சரு. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் 16 உருவாகியிருக்குன்னா அப்போ ரிமைனிங் காம்பன்சேட் ஆக வேண்டியது 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ தான் 16 - 6 வந்து 10 மாறும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மேட்ச் ஆகும். அதாவது 82 + 10 ஆகும், அப்போ தான் 92 ஆகும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் நம்ம பார்த்தோன்னா வெரி கிளியர்லி 6 பீட்டா பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதே மாதிரி 8 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஒரு பார்ட்டிக்கல் தான் எமிட் ஆகும். ஸோ 8 + 6 விச் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ 14 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், அதில் 6 பீட்டா பார்ட்டிக்கல். ஸோ ஆன்சர் வந்து 14 and 6 தான் ஆன்சர். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் கேஸில் நமக்கு தெரியும்
நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்டாமிக் மாஸும் ரைட் ஹேண்ட் சைடில் சம் ஆஃப் அட்டாமிக் மாஸும் பேலன்ஸ் ஆகணும். அதனால நம்ம ஹீலியம், அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் ஹீலியம் நியூக்ளியை, ஸோ ஹீலியமோட அட்டாமிக் மாஸும் அட்டாமிக் நம்பரும் நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ், அதனால எலக்ட்ரானோட ரெப்ரசன்டேஷனும் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ண பார்க்கும்போது 206 மைனஸ் பண்ணால் 32 தான் ஆன்சர். ஸோ இப்போ எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் போட்டால் 32 வரும் அட்டாமிக் மாஸ்ன்னு பார்த்தா, 8 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் 32 அட்டாமிக் மாஸ் வரும். அப்போ 8 32 அங்கே காம்பன்சேட் ஆனால் அட்டாமிக் நம்பர் 16 ஆட் ஆகும். ஸோ ஏற்கனவே 82, இங்கே ஒரு 16. பட் ஆனால் நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 92 அண்ட் 82 வந்து 10 தான். ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 6 வந்து பீட்டா, ஏன்னா மைனஸ் சார்ஜ் பீட்டா பார்ட்டிக்கலுக்கு நமக்கு தெரியும். ஸோ 6 பீட்டா பார்ட்டிக்கல்ஸ் தான் காம்பன்சேட் பண்ணும் இந்த 6 பிளஸ் சார்ஜ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னால. ஸோ அதனால 16 மைனஸ் 6 வந்து 10. ஸோ அப்போ இது 82 பிளஸ் 16 மைனஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 92. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட அட்டாமிக் நம்பரும் அட்டாமிக் மாஸும் ரைட் ஹேண்ட் சைடு செட் ஆஃப் லெட் அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா எமிஷன்ஸும் காம்பன்சேட் ஆகுது. ஸோ இதில் பார்க்கும்போது 8 ஆல்ஃபா எமிஷன்ஸ் அண்ட் 6 பீட்டா எமிஷன்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 8 பிளஸ் 6 14 டிக்ரடேஷன் ஆர் டிகே ஸ்டெப்ஸ் நடந்திருக்குன்றது தான் இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா எல்லா ஸ்டெப்லையும் ஒரு ஒரு ரேடியேஷன் தான் எமிட் ஆகுமே தவிர சைமல்டேனியஸாக ரெண்டு ரேடியேஷன் எமிட் ஆகாது. ஸோ அதனால 8 பிளஸ் 6 14 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து 6. அதனால சாய்ஸ் பி தான் ஆன்சர். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.